ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்குற செல்ல மாடுகளை பாருங்களேங்க, எவ்வளோ ஒரு பாசமாக இருக்குதுன்னு. அவ்வளோ பாசமாக குட்டிகிட்டெல்லாம் போய் அவ்வளோ பாசமாக நெருங்கி பழகுதுங்க. ஆனால் இது தன்னோ ஈன்றெடுத்த குட்டி கிடையாது, இது வேறோட குட்டி தான். இருந்தாலும் அவ்வளோ பாசமாக இருக்குது. அந்த தாய் மாடை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நிற்கக்கூட முடியாதுங்க. அதுக்கு தாங்க இவ்வளோ அழகான பெட்டு வாங்கி போட்டு கவனிக்கிறாங்க. இந்த மாதிரி உள்ள மனுஷங்களெல்லாம் நம்ம என்னங்க சொல்கிறது, ரொம்ப காட் கிஃப்ட்னா நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கிரேட்டானவங்க. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. நம்மளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, மாடுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் ஹைவேயில் மாடு எவ்வளோ அடிபடுது, அதை யாரும் கண்டுகிடவே மாட்டாங்க. இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க. மாடு மேலே பாசமாக உள்ளவங்க ஹைவேயில் அடிபட்டிருந்தா அதை யாருக்கு கால் பண்ணி சொல்லணுமோ அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. இவங்களை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு மாடெல்லாம் கவனிக்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி வீடியோ போடுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால தான் நான் இந்த மாதிரி பெட்ஸ் வீடியோ, அனிமல்ஸ் வீடியோ நிறைய போட்டுட்ருக்கேன். நீங்களும் ஆதரவு எனக்கு நல்ல விதமாக தந்துட்டுருக்கீங்க. உங்களால் முடிஞ்ச மாதிரி நீங்கள் விழிப்புணர்வோடு இருங்குங்க. ஹைவேயில் யாராச்சும் மாடு மேய்ச்சிட்டு போனால் சத்தம் போடுங்க, பயப்படாதீங்க. அவங்கள நீங்கள் திட்டுங்க, எங்கே நீங்கள் ஹைவேலெல்லாம் மாடை விடுறீங்கன்னு சொல்லி தைரியமாக கேளுங்க. பாவங்க வாயிலாக ஜீவன் கறி கடைக்கு அது போயிருது. கன்றுக்குட்டியாக இருக்கும் போதே அப்படியே காப்பாற்றி வச்சாலும் ஹைவேயில் விட்டு அதை சாகிற நிலைமைக்கு ஆக்கிடுறாங்க. இனிமேல் அந்த தப்பை பண்ணாதீங்க.